வணக்கம் நேர்களே, நம்ம ஒரு நாயகன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா இந்த வாரம் வந்து அவுட்டோரில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு நிலப்பகுதியில் உட்காந்துருக்கேனே அப்படின்னு பார்க்கீங்களா? ஆமாங்க, நம்ம வாரம் வந்து ஒரு இன்டோரில் வந்து பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களையும் தொழிலதிபர்களையும் வந்து சந்தித்து வந்து அவங்க இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயோ ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள்லேயோ எப்படி உள்ளே நுழைஞ்சாங்க, அதில் என்னென்ன இன்னல்களை சந்தித்தாங்க அப்படின்றத குறித்து தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் யாரை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகம் சார்ந்த பணிகள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பணிகள் அப்படின்றதே அவங்கள குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி இயற்கை சார்ந்த விஷயங்கள்லையும் சரி நாம் வந்து பலருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஒருத்தங்கள்ட்ட சொல்கிறத விட நாமளே அதை செஞ்சு காட்டணும் அப்படின்றத கொள்கையாக வச்சு கொண்டு வாழ்க்கை முறையில் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும் திரு விஸ்வநாதன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வலர், மேலும் வந்து ஒரு பேராசிரியர். ஸோ வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. மாணவர்கள் பற்றியாகட்டும், இயற்கை சார்ந்த விஷயங்கள் பற்றியாகட்டும், பல கேள்விகளை வந்து அவங்கள்ட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் ஒரு இன்டோர் ஷூட்டிங்கை நம்ம வைப்போம். ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எப்போ இருந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிங்க சார் உங்கள் வாழ்க்கையில்? இயற்கை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தேவையான ஒன்று. இயற்கை நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இயற்கையை பற்றிய ஒரு ஈர்ப்பு, இயற்கை மீது என்னுடைய காதல் அப்படிங்கிறது சரியாக சொல்லணும் அப்படி சொன்னால் என்னுடைய 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் துவங்கியது. அந்த காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நான் இயற்கையை காதலித்து கொண்டே இருக்கிறேன். இயற்கை இன் மீது என்னுடைய ஈடுபாடு என்பது அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இப்போ இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து, நான் அந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு விளையாட்டு போக்கில் அந்த திருநெல்வேலி போய் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்க போனேன். அப்போ அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு வனத்துறையின் சார்பாக நிறைய மரங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதில் அவங்ககிட்ட கேட்டு ஒரு 2 மரத்தை வாங்கி நம்ம கள்ளிக்குறிச்சி திலகவதியில ஸ்கூலில் தான் நான் என்னுடைய 12ஆம் வகுப்பு வந்து படித்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு 4 மரங்களை வந்து வைக்கிறேன். வச்ச உடனே அந்த மரங்கள் இன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போனால் பார்க்கலாம். 2 அந்த ஊசியிலை மரம் சொல்லக்கூடிய அந்த மரம் வந்து இன்றைக்கி அந்த ஸ்கூலை விட பெருசாக வளர்ந்துருக்கு. அந்த மரம் வளர வளர அதை பார்க்க அது மேலே உடனே ஆர்வம், அது மேலே உடனே மோகம், அந்த ஈர்ப்பு வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே வருது. அப்போ நிறைய பேர் நம்மளை வந்து பாராட்டுறாங்க, நல்ல செயல் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து பாராட்டுறாங்க. இப்போ இன்னும் நம்ம ஊரில் மரம் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஊரில் வந்து பல பகுதிகளில் வந்து நாங்கள் வந்து மரங்கள் வந்து வச்சுருக்கோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சுகாதார அலுவலகம், அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையம், பதிவாளர் அலுவலகம், அந்த பள்ளிகள், அதுக்கப்புறம் வந்து சாலை ஓரம், இப்படி அப்புறம் ஆற்று பகுதிகளில் இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து மரங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுருக்கோம். அந்த மரங்களை நிறைய வச்சதுனாலும் என்னமோ, இப்போ இந்த ஏற்றி அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் அசோகா ட்ரஸ்ட்டை சேர்ந்த இந்த சுபத்ரா மேடம்ங்கிற ஒரு அம்மா சொல்லுவாங்க, மரம் விஷு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கு கூட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து என்னுடைய ஐடி வந்து ஃபேஸ்புக் ஐடி வந்து விருட்சம் அப்படிங்கக்கூடிய பேரில் தான் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். மரங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தேவையானது அப்படிங்கிற மாதிரி, இந்த மரங்களை காதலிப்பது, மரங்கள் வைப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும், எல்லாருக்குமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பது தான் உண்மை. ஆனால் அது நிதர்சனத்தில் அப்படி இருக்கா அப்படி சொன்னால் நிறைய பேர் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கலை. மரங்கள் வந்து எல்லாரையும் வந்து புத்தராக்கிறது. மரங்கள் வைக்கும்போது தான் தெரிகிறது நாம் அனைவரும் வந்து புத்தராகிறோம். மரங்களை வைக்கும் பொழுது தான் வந்து நமக்கு ஒரு பரந்துபட்ட சமூக சிந்தனை வந்து இருக்கு. ஒரு மரம் வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படி சொன்னால், நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு எண்ணங்களை வந்து நமக்கு வந்து கொண்டு வருது. இப்போ மரங்கள் வைக்கும் பொழுது நிலத்தடி நீர் கூடுறது, மண் வளம் வந்து பெருகிறது, அதுக்கு வந்து எத்தனையோ விதமான ஜீவராசிகள் வந்து கூடு கட்டுறது. அது கனி தரக்கூடிய மரங்களாக இருந்தாச்சுனாக்கா கனிகளை கொடுக்கறது, அது நிழல் தரக்கூடிய மரங்களாக இருந்தாச்சுன்னா நிழல்களை கொடுக்கறது, இப்படி பல்வேறு விஷயமான பலன்களை வந்து நமக்கு வந்து மரங்கள் வைப்பதன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிறது. அதை வந்து இப்போ அல்வா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி சொன்னால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ரசகுல்லா அப்படி சொன்னால் அது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி சொன்னால் எத்தனை பேருக்கு அது ஸ்வீட்டாக இருக்குங்கிறது, எவ்வளோ ஸ்வீட் இருக்குங்கிறது தெரியாது. மரம் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து
அது அதில் கிடைக்கக்கூடிய திருப்தியை, அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, ஒரு மனநிறைவை நம்ம வச்சு பார்த்தா தான் அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். என்னுடைய முதல் வேண்டுகோளாக இந்த நேர்காணலின் பொழுது அனைவரும் நரம் நட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஒரு பெரும்பாலான விஷயங்கள் நாம் இந்த காலகட்ட நடைமுறையில் செய்யும்போது வந்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் அனைத்தையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும் அப்படின்றத ஆர்வத்தோடு தான் எந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் செய்யும் போதும் அதை பின்னாடி உள்ள தலைமுறையினர் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க, ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களோட எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து மாணவர்கள்ட்ட எளிதாக கொண்டு போய் சேர்த்துடலாம். உங்களுடைய பேராசிரியர் பணி பற்றிய ஒரு விவரம் கொஞ்சம். இந்த பேராசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய எம்எஸ்சி சேரும் பொழுது அதான் நம்ம நீ உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு நான் காலேஜில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு ஆசிரியர்களாக மட்டும் இல்லை நண்பர்களாகவும் இருந்தார்கள். பல ஆசிரியர்களை பரமகல்யாணி கல்லூரியில், ஆழ்வாக்குறிச்சிருக்கிய பரமகல்யாணி கல்லூரியில் பல்வேறு ஆசிரியர்களை வந்து நான் அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். அவர்களெல்லாம் அறிவியல் சிறந்தவர்கள், வாழ்க்கையின் வழிகாட்டிகள், வாழ்ந்து காட்டிகளாக வந்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து குறிப்பிட்டதகுந்து சொல்லணும்னு சொன்னால் பேராசிரியர் ராஜு அப்படிங்கிறவர் வந்து ஆங்கிலத்துறையை சார்ந்தவர். அவர் வந்து எனக்கு ஆக்கவும் ஊக்கவும் வந்து அடித்தார். வந்து அப்போ நீ பிச்சு நீயும் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக வரணும், அதுவும் நம்ம காலேஜுக்கே வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த விதையை வந்து மனசுக்குள்ளே விதைச்சது வந்து அந்த பேராசிரியர் ராஜு அவர்கள் தான். அவர்கள் நான் இந்த நேரத்தில் நன்றியுடன் நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் போட்ட அந்த விதை வந்து என் மனசுக்குள்ளே அது எப்படியோ அது ஒரு ஒரு விருட்சமாக வந்து மாறணும் அப்படிங்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து அதில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்மளும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி விரிவுரையாளருக்குள்ள தகுதி தேர்வு வந்து அவருடைய உந்துதலினால் நான் வந்து தேர்ச்சி பெற்றேன் என்று சொன்னால் அதுவும் ஓரளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் தயார்படுத்திக்கிட்டேன். நானே வந்து ஒரு ஒரு முதல்ல வந்து ஒரு சுயநிதி கல்லூரியில் எனக்கு ஒரு விரிவுரையாளர் பணியை வாங்கி கொடுத்ததும் அவர் தான். எனக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல ஒரு ஒரு பணி இருக்குது, அந்த பணிக்கு நீ வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்ததும் அவர் தான். அப்போது அப்படி நான் வந்து என்னை வந்து நான் மோல்டு பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு தென்காசி கரையாளர் காலேஜில் வந்து கரையாளர் காலேஜ் இன்றைக்கி நல்லமணி யாதவான்னு சொல்லக்கூடிய அந்த கரையாளர் காலேஜில் வந்து சட்டநாத கரையாளர் காலேஜில் வந்து என்னுடைய ஆசிரியர் பணியை வந்து நான் துவக்கினேன். அதுக்கப்புறம் வந்து சதகத்துல்லாப்பா கல்லூரி, பாளை சதகத்துல்லாப்பா கல்லூரிக்கு நான் அந்த கல்லூரிக்கு வந்து நான் மாறுதலாகி அந்த பக்கத்துக்கு போகிறேன். அங்கே போய் என்னுடைய கல்லூரி பணியை துவங்கினேன். அந்த கல்லூரி வந்து என்னுடைய திறமையை நன்றாக அறிந்து கொண்டது, நன்றாக தெரிந்து கொண்டது, என்னுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்தது. இப்போ ஒரு உதாரணமாக நான் வந்து அந்த கல்லூரியில் இருக்கும்பொழுது என்னுடைய வேகத்தை பார்த்து, என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த கல்லூரி தாளாளர் அவர்களும் கல்லூரி முதல்வர் அவர்களும் எனக்கு வந்து நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து திட்ட அதிகாரியாக பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து ஒவ்வொரு தலைப்பு வந்து இருக்கும், ஒரு கரு வந்து இருக்கும், தீம் ஒன்று இருக்கும். அந்த வருடத்திய தீம் என்ன அப்படின்னு சொன்னனாக்கா, அதாவது நாட்டு நலப்பணி திட்டம் வந்து திட்டமும் பசுமையும், பசுமை பணியில் இளையோர் பங்கு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் வந்து அந்த வருடத்தில் கருத்தாக இருந்தது. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வந்து நான் வந்து நல்ல சேவனை செய்வதற்காக அந்த கல்லூரியில் பல இடங்களில் வந்து மரங்களை வந்து நான் வந்து வைக்கிறேன். அந்த கல்லூரியில் மட்டும் வைக்கிறதில்ல, திருநெல்வேலியில் பல இடங்களில் வந்து நான் வந்து மரங்கள் வைக்க வந்து நான் மரம் வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தைக்கு சொன்னால் கூட நிதர்சனம் என்ன அப்படி சொன்னால், என்னுடைய மாணவர்களின் மூலமாக நான் வந்து மரங்களை வைக்கிறேன், இந்த சமுதாயத்தின் மூலமாக நான் வந்து மரங்களை வைக்க ஆரம்பித்தேன். நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஊர் நாயகன் அப்படின்னு வந்து ஒரு என்ன அந்த என்னையும் அந்த இடத்துல ஒரு பொருத்தி பார்க்குறீங்க. நான் நாயகன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கனாக்கா உண்மையிலே என்னுடைய கதாநாயகர்கள் வந்து என்னுடைய மாணவர்கள் தான். என்னுடைய கதாநாயகர்கள் அவங்களால தான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடச்சிருக்கு. நான் செய்யக்கூடிய பணிக்கு வந்து ஒரு சமுதாய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இது ஒரு தனி மனிதனால் இல்லை, எனக்கு பின்னால் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. என்னுடைய மாணவர்களை வந்து நான் வந்து உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய வந்து நிலைமையில் என்ன வந்து ஒரு ஆசிரியர் உருவாக்கினார், நான் எப்படி அவரை வந்து நன்றி உணர்வோடு நான் நினைத்து பார்க்கிறேனோ அதே போன்று என்னையும் பல மாணவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க வேண்டும், என்னையும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அவர்கள் கதாநாயகனாக இருக்கும் பொழுது
அந்த அவருடைய அந்த படத்தில் நான் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்ற நினைப்பு வந்து என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. மாணவ சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்தான சக்தி. அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்த முடியும். அதாவது ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்னுடைய பிஜி கிளாஸில் வந்து 25-50 மாணவர்கள் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு போன உடனே அவங்க வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமாக வந்து நாங்கள் சொன்ன வார்த்தைகளை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நினைவு கூறுகிறார்கள். சார், நாங்கள் வந்து இந்த பாலித்தீன் கவர் வாங்குறதில்ல, நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்து தண்ணி வந்து பொல்யூட் பண்ணுறதில்ல, நாங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் வந்து நினைக்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அமைப்பு சூழலை கொண்டது தான் நமது நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், இப்போ பிரித்து இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம். இந்த ஒரு மாவட்டம் சார்ந்த மாவட்டத்திலிருந்து வந்ததுனால வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். மற்ற மாவட்ட மாணவர்களாகட்டும் அல்லது அங்கேருந்து இங்கே கல்வி பயில வரக்கூடிய மாணவர்களாகட்டும் அவங்கள் மத்தியில் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒரு நிலைமையில் இருக்குது சார்? உங்களுடைய கணிப்பு படி இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து மாணவர்களுடைய பங்கு வந்து எப்படி இருக்குது? நீங்கள் சொல்கிறது வந்து சரியான ஒரு கேள்வி தான், கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதாவது மண்ணின் தன்மையை பொறுத்து அவங்க எங்கிருந்து வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய தன்மை வந்து ஓரளவுக்கு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. முழுவதுமாக நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கை மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாண்டேஜ் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணியோட மகிமை தெரியும், மண்ணோட மகிமை தெரியும், காற்றோட மகிமை தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்க அது கூட இருக்காங்க, அது கூட உறவாடிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்து போகிறவங்களுக்கு, அங்கேருந்து படிக்க வரவங்களுக்கு அந்த விவசாயத்தோட மதிப்பு வந்து தெரியும். இதே மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும், மரங்களை பாதுகாக்கணும் அப்படி தெரியும், நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற அறிவும் அந்த சிந்தனை வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முழுவதுமாக நகரத்துலேருந்து வரக்கூடிய மாணவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவு தான் இருக்க முடியும். அந்த சாப்பாடை உண்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், முன்னால் இப்போ என்னே உதாரணம், மற்றவங்கள பேசுகிற என்னே உதாரணமாக வச்சுப்போமே, இப்போ இந்த விவசாய பணிகளில் வந்து நான் என்ன வந்து ஒரு 3-4 வருடங்களாக வந்து ஈடுபடுத்திகிட்டு இருக்கேன். இப்போ சில சமயங்களில் நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போதோ அல்லது வீட்டில் சாப்பிடும்போதோ ஓரளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால சாப்பாடை கூட வேஸ்ட் பண்ணலாம், ஈவன் நானே கூட வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த விவசாயம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நெல்லை, அந்த ஒரு அரிசியை, ஒரு சாதத்தை, அது ஒரு காய்கறியை விளைய வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ராவும் போதெல்லாம் வயலில் போய் இருந்து தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு அதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தால் தான் அந்த சாப்பாடுங்கிறது நம்ம தட்டுக்கு வருது. அப்போ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய அறிவு வந்து நமக்கு வந்து வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நகர்ப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் கிராமப்புறத்துலேருந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த இயற்கையை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் இயற்கை மீது இருக்கக்கூடிய பற்றிற்கும் காதலுக்கும் ஈர்ப்பிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதா செய்யுது. ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரு இவனுக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாலே டக்குன்னு புரிஞ்சிடும் கிராமப்புற மாணவர்களுக்கு. ஆனால் நகர்ப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லியாச்சுனாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அவங்க புரியாத நிலைமையில் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இயற்கை அப்படி. இப்போ கூட இந்த கொரோனா, அந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வாட்ஸ்அப்லலாம் கூட போடுறாங்க, முத முதல்ல அந்த லாக்டவுன் டிக்ளேர் பண்ணும்போது எதுக்கு ஓடினாங்க, அது எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் என்ன தொழில் பண்ணுறதாலும் சரி, அவன் என்ன செய்கிறாங்க அப்படி சொன்னாக்கா சாப்பாடை வாங்கி வைக்கிறதுக்கு ஓடினான். அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை வாங்கி வைக்கிறது ஒன்று. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த அவங்க நல்லா தான் இருக்குது, மனசு தான் ஒரு காரணம், நல்லா நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குது, டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம், ஈவன் நிறைய வந்து சுகர் பேஷண்ட் மாதம் மாதம் செக்கிங் செக்கப் போகணும் அப்படிங்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கோவிட் பேண்டமிக்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 6-4 மாதமாக வந்து செக்கப் போகாமலே கூட இருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, அவங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ மனசு அப்படிங்கிறது ஒரு காரணம், அந்த மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திட்டு தான், அது கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம ஒன்றாக்க முடியும், இயற்கையை காதலிக்கக்கூடிய நபர்களாக மாற்ற முடியும். அது ஆசிரியர்களின் கையில் இருக்கிறது, அதை நாங்கள் செவனே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து மாணவர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த என்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு வந்து அனைத்து பள்ளிகளிலும் சரி, அனைத்து கல்லூரிகளிலும் சரி வந்து உருவாக்கப்பட்ட நோக்கம் வந்து அந்த ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து பெரும்பாலான கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஓபி அடிக்கிற பீரியடாகவே மாணவர்கள் அனைவரும் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன நினைக்காங்கன்னா,
இப்போ நம்ம இந்த ஒரு பிரேட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து இந்த என்எஸ்எஸ் பணியை வந்து நம்ம அப்படியே அந்த இதில் போய் ஓபி அடிக்கலாம். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து என்னையே நான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு விஷயங்கள் நம்ம இந்த என்எஸ்எஸ் ஜேஆர்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காண்டி உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காண்டி கல்லூரிகளில் சரி பள்ளிகளில் சரி செயல்பட்டு வர்றாங்களா சார்? இது வந்து ஒருத்தர் பார்க்கக்கூடிய பார்வை வச்சுருக்கு. இப்போ இந்த கையில் வந்து அஞ்சு விரல் இருக்குது. அஞ்சு விரல் இருக்கு சொன்னால் அதில் எல்லா விரலும் ஒரே ஹைட்டில் வந்து இருக்கிறது இல்லை. அப்போது ஒரு ஒரு என்எஸ்எஸில் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் வந்து ஒரு 50 மாணவர்களை வந்து நம்ம அட்மிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயரில் 50, செகண்ட் இயரில் 50, மொத்தம் 100 மாணவர்கள் இருப்பாங்க. கேம்ப் அப்படி சொன்னாக்கா ஒரு 40-45 மாணவர்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ 45 மாணவர்களுக்கு ஒரே ரீச் இருக்குமா அப்படி சொன்னாக்கா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வகையில் கரெக்டு. ஆனால் ஓபி அடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அது வந்து ஒரு பொது அது பொதுப்படையான ஒரு வார்த்தையாக ஒரு விவாதமாக வந்து மாற்ற முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு விரலில் எல்லாம் ஒரே ஹைட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 45 மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறோம், 100 மாணவர்களை அட்மிட் பண்ணுறோம் அப்படி சொன்னால் அதில் ஒரு 10 மாணவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் போகும். அதே மாதிரி கேம்ப் கூட்டிகிட்டு போகிற மாணவர்களில் 45 மாணவர்களில் ஒரு 5 மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் வரும். ஒரு டீமுக்கு ஒரு லீடர் அப்படிங்கிறதுக்கும் தான் இருக்கணும். எல்லோரும் வந்து லீடராக மாற முடியாது. அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு கேம்ப்பு கூட்டின்னு போகிறது அப்படிங்கிறது வந்து அதில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து கொண்டு வரும். இப்போது எல்லோரும் வந்து ஒரே ஃபீல்டுக்கு வந்துடணும். எனக்கு வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் பிடிக்குங்கனால எங்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுதுமே விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த விவசாயத்தை பற்றிய அறிவு இருக்கணும், சுற்றுச்சூழலை பற்றிய அறிவு இருக்கணும், சுற்றுச்சூழலை பற்றிய தாக்கத்தை பற்றி அறிவு வந்து இருக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாலித்தீன் கவர் வாங்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, நம்ம வந்து நல்ல வழியில் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படி சொன்னால் நம்மளால் அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போகிறோம். அதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். எல்லா மாணவர்களும் ஒரு வகுப்பில் ஒரு எக்ஸாம்பிள் இதே கவர்மெண்ட் தான் சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்காண்டி எல்லோரும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்லோ லேர்னர்ஸ் தான் அவங்கள பாதுகாக்கணும். ஒரு கிளாஸில் ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பான், ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க. அது மாதிரி இந்த என்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பையன் இருக்கான், நம்ம உங்களுக்கு பின்னால் நின்றுட்டு இருக்காப்புல, இந்த பையன் கூட என்எஸ்எஸில் வந்து இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவன் தான். நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணணும் சார், நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியது தான். அதனால் என்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஒன் தான் சார். இப்போது இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும்போது பெரும்பாலானவர்கள் வந்து சுற்றுப்புற தூய்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் கூட அந்த ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் வந்து தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வந்து நடத்திட்டு வராங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மரம் நடு விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போ இருந்து சார் கையில் எடுத்தீங்க? இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து தூய்மை பணிகள் செய்யும்போது வந்து ஒரு நாள் தூய்மையாக இருக்கும், ரெண்டாவது நாள் தூய்மையாக இருக்கும், அதை வந்து அந்த சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க தான் முடிவு செய்வாங்க. ஆனால் வந்து இந்த மரம் நடுறதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அது காலங்காலமாக நம்ம பேர் சொல்லக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும். இப்போ கூட நம்ம பார்க்க 400 ஆண்டு கால மரம் இடிஞ்சு விழுந்துச்சு, முடிந்து விழுந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய பார்வையை எப்படி திருப்பிக்கிட்டீங்க சார்? அது மரங்கள் அப்படிங்கிறது நமக்கு இயற்கை அருளிய வரங்கள். மரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம நேசித்தோம் அப்படி சொன்னால் அது நம்மளை நேசிக்கும். மரங்களை வந்து காதலிக்கக்கூடியவர்களாக நான் வந்து இருக்கணும். இந்த மரங்கள் நடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணது அப்படின்னு சொன்னால், நான் பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கும் பொழுது எங்களை படித்த அந்த பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் மாணவர்கள்லேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது அவங்கெல்லாம் வந்து பார்ட்டி வைக்கணும், ட்ரீட் வைக்கணும், ட்ரீட்லாம் வைக்க வேண்டாம்ப்பா, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்கள் ஞாபகம் அந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்யணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அந்த வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட 35 மாணவர்கள் இருந்தாங்க. ஒரு 35 மரக்கன்றுகள் வந்து ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு அவங்களுடைய கரங்களால் நடப்பட்டு அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. போய் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணோன்னே ஒரு பையன் வந்து சவுதி அரேபியா போயிட்டான், அங்கேயிருந்து அவன் எனக்கு லெட்டர் எழுதுகிறான். லெட்டர் எழுதி இந்த மாதிரி எல்லா சார் நல்லா இருக்கீங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியில் வந்து என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை. எனக்கு கூட ஒரு ஆர்வம், என்ன நம்மளை பற்றி ஒன்றுமே எழுது. கடைசியில் வந்து எழுதுகிறான், விஸ்வநாதன் சார் எப்படி இருக்கீங்க, நம்ம வச்ச மரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அது எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷனாக கிடைச்சது வந்து. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மரங்கள் நடக்கூடிய அந்த ஆர்வம் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கூடிய ஒரு ஆர்வம் வந்து. அதே மாதிரி பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 40 மரங்கள் வந்து நட்டுருக்கும். அந்த மரங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கூடிய ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே உண்டு. இப்போ கூட இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ பண்ணலாமா அப்படி கேட்டபொழுது சும்மா வீட்டில் வந்து பண்ணுறதுங்கிறது எல்லோரும் பண்ணக்கூடியதான்.
அப்போ ஒரு பொதுவான ஒரு ஒரு என்ன சொல்ல இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள வந்து கூட்டின்னு அந்த இடத்துக்கு கூட்டினு வந்தேன். அப்போ வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அங்கேருந்து அந்த மாணவர்களை கூட்டின்னு வந்து கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் மரங்கள் வச்சு அதில் வந்து நம்முடைய தேசத் தலைவர்கள் அப்துல் கலாம், பாரதியார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, நேரு, மகாத்மா காந்தி அப்படிங்கிற மாதிரி பல பேர்களை வந்து வந்து மரங்கள் வந்து வச்சோம். அப்போது ரயில்வே போகிறவங்க வந்து நான் இந்த பொட்டி இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல நான் மகாத்மா காந்தி பக்கம் நிற்கிறேன் அல்லது பாரதியார் பக்கம் நிற்கிறேன் அல்லது வந்து கலைஞர் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னால் கூட அந்த ஆனந்தவுடன் குடும்பத்தை சேர்ந்த பசுமை உடன்லேருந்து என்ன வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போது வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கிற தலைப்பே அந்த அந்த இன்டர்வியூட தலைப்பே இதோ கருணாநிதி அதோ ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தலைப்பே அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரில் மட்டும்தான் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதை அப்படி எடுத்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு அது வந்து, ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு தான் இருந்துச்சு, ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் தான் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, முன்னால் வந்து நம்முடைய மத்திய இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர் வந்து பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர், அவர் ரயில்வே இணையமைச்சராக இருக்கும்பொழுது அவர் பேரில் ஒரு மரம், லல்லு பிரசாத் யாதவ் பேரில் ஒரு மரம் வச்சு அனுப்பிச்சிருந்தோம். இப்போ ஏ கே மூர்த்தி பேரில் வச்சிருந்த மரம் அவருடைய பேரில் இருந்த மரத்தை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து, அப்போல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் தான் எடுக்கணும் ஒரு கேமரா வச்சு, இப்போ இப்போ தான் எல்லோரும் கையிலையும் கேமரா இருக்குது. அப்போ ஒரு பிரிண்ட் எடுத்து அதை பிரிண்ட் எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு அனுப்பிச்சிருந்தேன், சார் இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பேரில் மரம் வச்சுருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் உட்காரது கூட ஒரு சேர் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவர் வந்து இணையமைச்சர், ரொம்ப ஆக்டிவான ஒரு மினிஸ்டர், அவர் மாதிரி மினிஸ்டர்லாம் இருக்கணும். அப்போது அவர் வந்து என்ன செய்யார் சொன்னால், அந்த மதுரை கூட்டத்துக்கு உடனே ஒரு லெட்டர் எழுதி இவருக்கு என்ன வேணுமோ இவருக்கு என்னென்னு செஞ்சு கொடுங்க, இவர் கேட்டதை ஏன் அந்த இடத்துல அப்படி ஒரு உட்கார சேர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சார் அந்த ஊரில் மட்டும் சேர் இல்லை சார், திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையுமே அங்கே உட்காரத்துக்கு இடம் கிடையாது. அப்போ அது மகா தப்பு இல்லை, அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிமெண்ட் பெஞ்சு லே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை நான் வந்து சாதாரணமாக ஒரு விஷயமாக நினச்சிருந்தேன், நம்ம ஊருக்கு ஒரு சிமெண்ட் பெஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு. ஒரு ரயில்வே சேர்ந்த ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசும்பொழுது, சார் நீங்கள் போட்ட ஒரு லெட்டர் தான் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கு. சாதாரண ஒரு மரம், நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சாதாரண மரம் அவர் பேரில் வச்ச ஒரு மரம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படி சொன்னால் அதெல்லாம் வந்து நிதர்சனமான வந்து உண்மை. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட்டில், என்னுடைய இன்டர்வியூ, எல்லோரும் தான் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, எல்லோரும் தான் நெட்டு ஸ்லெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் தான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. அப்போ முடிச்சிருந்தோன்னே இது போக வாட் எக்ஸ்ட்ரா யூ ஹாவ் அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இது போக நீங்கள் வேற என்ன எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இப்போ பத்து பேர் இன்டர்வியூ பண்ணால் பத்து பேருக்கிட்டே எம்எஸ்சி இருக்குது, பத்து பேருக்கிட்டே ஸ்லெட் இருக்குது, பத்து பேருக்கிட்டே பிஹெச்டி இருக்குது, இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க தான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து வேணும். அப்போ அதுபோக உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன இருக்குது அப்படி கேட்டோன்னா, நான் இந்த மாதிரி சொல்கிறேன், இப்படிலாம் மரங்கள் நட்டுருக்கேன், எனக்கு வந்து என்எஸ்எஸில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, என்னுடைய பணிகளை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு அங்கீகரித்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னோன்னே, அந்த காரணிகளும் எனக்கு ஒரு 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 நிரந்தரமான வேலையை பரமகல்யாணி கல்லூரியில் வந்து நான் படித்த கல்லூரியிலேயே பெற்றுத்தருவதற்கு ஒரு காரணமாக விளங்கியது என்றால் அது மிக மிக ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கோம். சார் இப்போ நம்ம இந்த மணிமுத்தாறு அருகே இருக்கக்கூடிய இந்த ஏற்றி அமைப்பு நிறுவனம் வந்து பல்வேறு இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ நீங்களும் அந்த சரகத்திற்கு உள்ளே தான் நீங்களும் வரீங்க அப்படின்னும் போது அவங்களோட இணைந்து வேறு எந்தெந்த மாதிரி பணிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? அந்த ஏற்றி அமைப்பு வந்து மணிமுத்தாறுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சார்ந்த பணிகளை வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு ஆர்கனைசேஷன். இப்போது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் நம்மளும் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல இன்னும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து நாங்கள் துவங்கினோம். அது வந்து ஏ ட்ரீ, எங்களுடைய அமைப்பு வந்து ட்ரீ, தாமிரபரணி ரிசர்ச் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பித்தோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, மலைகள் பாதுகாப்பு, மண்வள பாதுகாப்பு, இயற்கை விவசாயம் சார்ந்த பணிகள், அப்புறம் விவசாயிகள் பாதுகாப்பு, ஆன்டி பாலித்தின் விஷயங்களான அதை வந்து பாதுகாப்பு, தாமிரபரணி நதிகள் பாதுகாப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயம் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். அதுக்கு வந்து மாணவர்கள் ஒரு பெரிய பலமாக நாங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம். இந்த கள்ளிக்குறிச்சி தலைவர்தலியா பள்ளியின் செயலாளர் திரு கே எஸ் சங்கரசுப்ரமணியன் அவர்கள் வந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களுடைய பணிகளுக்கு நிதியுதவி செய்வதுடன் மன ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு பூஸ்டராக வந்து அவர் வந்து இருக்கார். நாங்கள் என்ன கேட்டாலும் சரி உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் சார் ஒரு மீட்டிங் நடத்தணும், உடனே எடுத்துக்கோங்க, மாணவர்கள் வேணும், உடனே எடுத்துக்கோங்க, அதுக்கு பார்த்திங்கனா ஆசிரியர்களோட பணி எங்களுக்கு உதவி வேணும் அப்படி சொன்னால் உடனே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கே சங்கர்சுப்ரமணியன் சார் அவர்கள்லாம் நான் இன்றைக்கி வந்து மனதார வந்து நினைத்து பார்க்கிறேன். இப்படி பலர் இவர் வந்து நான் சொல்லிட்டேன், இது போக வந்து டாக்டர் பத்மநாபன், அது மாதிரி அப்புறம் கனரா பேங்க் ஹரி, இது மாதிரி பலர் வந்து வந்து எங்களுக்கு வந்து ஆக்கமும் ஊக்கம் வந்து அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூலமாக நாங்கள் வந்து பல்வேறு விதமான பணிகளை வந்து முன்னெடுத்து செஞ்சுட்ருக்கோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா 600 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நமது நெல்லை மண்ணிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய தாமிரபரணி புஷ்கரணி விழாவில் வந்து உங்களுடைய பங்கு வந்து நீங்கள் எந்த விதங்கள்லாம் வந்து செயற்படுத்திக்கிட்டீங்க?
இல்லை, தாமிரபரணி புஷ்கரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு இடமும் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது இன்று புதிதாக பிறந்தோம் அப்படின்னு அன்றைக்கி நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், அல்ல பொங்கல் கொண்டாடுறோம், நம்ம வீடை வெள்ளை அடிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ 60வது வயசு கொண்டாடுறாங்க, அப்புறம் 80வது வயசு வந்து கல்யாணம் மாதிரி இது மாதிரி கொண்டாடுறாங்க. எதுக்கு சொன்னால், அவங்க அவங்களை சார்ந்தவர்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்களெல்லாம் அந்த சொந்தத்தெல்லாம் நம்ம கூப்பிடணும், கூப்பிட்டு அவங்களோட நிலைமைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களாம் இன்னொருத்தருக்கு உதவி பெற்றுக் கொடுத்தல், கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விழாக்களோட, அந்த நம்ம வீட்டில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளோட நோக்கம். இதே மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து நதிக்கும் தேவைப்படுறது. அந்த நதியின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, அந்த நதியின் தன்மை, தற்போதைய தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு அப்படிங்கிறது தான் வந்து அந்த புஷ்கரம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மத ரீதியான ஒரு கண்ணோட்டத்தோட, அந்த இறை சார்ந்த விஷயங்களோட மட்டும் நம்ம அதை ஒப்பிட்டு வந்து பார்க்கக்கூடாது. அந்த தாமிரபரணி புஷ்கரம் அப்படி சொல்லும் பொழுது, இந்த திருநெல்வேலி அல்லது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தாமிரபரணிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து கேள்விப்படாத நபர்களே இருக்க முடியாது. அந்த புஷ்கரம் கொண்டாட்டத்தின் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தாமிரபரணியை பற்றி வந்து நினச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த தாமிரபரணி புஷ்கரத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடினோம். இதே போன்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். இது தாமிரபரணிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இயற்கை சார்ந்த அமைப்புகளுக்கும், நதிகளுக்கும், மலைகளுக்கும், மண்ணுக்கும், இப்போ மண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி மலைகளுக்கு ஒரு 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 விழா, மண்ணுக்கான ஒரு விழா, காற்றுக்கான ஒரு விழா, அக்னிக்கான ஒரு விழா அப்படின்னு ஒவ்வொரு விழா வந்து நம்ம வந்து கொண்டாடணும். கொண்டாடினாதான் அதோட தாக்கத்தை, அதோட அருமையை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். தாமிரபரணி புஷ்கரத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி சொன்னால், தாமிரபரணியை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பணியை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கும். இப்போ தாமிரபரணியை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனசில், நான் 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே எனக்கு அந்த எண்ணம் வந்து வந்தாச்சு. அப்போது வந்து இப்போ நான் வந்து பிஎஸ்சியில் வந்து விலங்கியல் படித்தேன். விலங்கியல் படிக்கும் பொழுது சாயங்காலத்துக்கு மேலே ஒரு 5.5 மணிக்கு மேலே மெதுவாக என்னுடைய புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த ரிவர் பெட்டில் உட்காந்து அந்த மெல்லுடலைகள் சொல்லக்கூடிய மொலஸ்கன் ஃபார்ம்ஸ், அந்த சிப்பிலேருந்து வரும் அந்த ஒரு மொலஸ்கன் ஃபார்ம் சொல்லுவோம், அந்த நத்தையை வந்து மெதுவாக எடுத்து கையில் வச்சுட்டு அதை படித்த காலங்களை நான் வந்து நினச்சி பார்க்குறேன். ஒரு ஈக்காலஜி படிக்கும் பொழுது அந்த சாண்டோட ரோலை அந்த தாமிரபரணி நதிக்கரையில் உட்காந்து படித்தா நம்ம புரிய முடியும். ஆக்வாட்டிக் பிளான்ஸ், நீர்நிலை தாவரங்களை பற்றி படிக்கும்பொழுது தாமிரபரணி கரையில் உட்காந்து படித்தா அதே போன்ற ஒரு புரிதல் வந்து யாருக்கும் வந்து கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல போய் உட்காந்து படித்தா நமக்கு நல்ல வரும். இப்போ என்விரான்மெண்டல் மைக்ரோபாலஜி, அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி இந்த ஃபீல்டில் வந்து உட்காந்து படித்தா அதோட தாக்கமே தனியாக தான் இருக்கும். இப்போ மண் பலத்தை பற்றி நம்ம படிக்கும் பொழுது என்னுடைய மாணவர்களை வந்து முண்டந்துறை ஃபாரஸ்ட்டுக்கே நான் வந்து கூட்டின்னு போயிருக்கேன். கூட்டின்னு போய் அவங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு ரீச் இருக்கும் அந்த இடத்துல போய். ஆண்டாண்டு காலமாக, காலங்காலமாக அவங்க வந்து அதை வந்து மறக்கவே மாட்டாங்க. அப்போது இந்த தாமிரபரணி புஷ்கரத்தில் வந்து அந்த தாமிரபரணி பாதுகாப்புக்கு வந்து இந்த கள்ளிக்குறிச்சியை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு, ஒரு நண்பர்கள் குழுவை சேர்ந்த அந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் தான் வந்து முத முதல்ல வந்து இந்த தாமிரபரணி நதியை வந்து பெரிய லெவலில் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு முழுசாக இறங்குறார். ஒரு பெரிய டீமோடு வந்து இறங்குறார். இறங்கினோன்னே நம்முடைய சேமாதேவியில் இருக்கக்கூடிய சப்கலெக்டர் விஷ்ணு ஈயாப்பா அவர்களை வந்து நான் வந்து தொடர்பு கொள்ள, இவங்கெல்லாம் வந்து கேட்டு என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணி விசாரணை சார் நம்ம தாமிரபரணி நதியை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னவர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி தாமிரபரணியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இறங்கியிருக்காங்க சார், அவங்கள வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் கிட்டக்க வந்து நாளை காலையில் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு சொல்லி, அவங்களாம் கலெக்டர்ஸ்லாம் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, சரி விஷயம் நான் நாளை காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 9:30 நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் 6:30 அவர் வந்து வந்துடுறார், ஸ்பாட்டுக்கு வந்துடுறார். அவர் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, நான் இங்கே வந்தாச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, சார் நான் இங்கே வந்தாச்சு சார் சொல்லிட்டு நாங்கள்லாம் ஓடி போகிறோம். போனோம்னா அவர் தாமிரபரணி அவ்வளோ நேஸ்தியாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், காலை வைக்க முடியாது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டில் குடிச்சு போட்ட பாட்டில், மனித கழிவுகள், சகதி, சேருமா, பாலித்தீன் பைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 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 சப்கலெக்டர் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் விறுவிறுன்னு இறங்கி எங்களுக்கு முன்னால் முதல் ஆளாக அவர் வந்து வந்து போகிறார். இன்றைக்கி வந்து வார்த்தைகளில் வாழ்கிறவங்க நமக்கு தேவையில்லை, வாழ்க்கையில் வாழ்கிறவங்க தான் நமக்கு தேவை. வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுறவங்க தான் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் இன்றைக்கி வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி வந்து இந்த வி விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களை வந்து நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் நான் வந்து இது வந்து எவ்வளோ பேர் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அவர் விஷ்ணு ஐஏஎஸ் வந்து அந்த இடத்துல காலை வச்சு இறங்குறாரு. இறங்கி உள்ள அப்படியே எல்லோரும் சொல்கிறாங்க, அசுத்தமாக இருக்கேங்க, அந்த ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க. காலையில் வந்து இயற்கை உபாதைகளுக்கு வேண்டி தான் அந்த ஆறை வந்து ஒரு கழிப்பிடமாக வந்து உபயோகப்படுத்தி நிறைய இருந்துப்பாங்க.
அதுக்குள்ளே அவர் இறங்கி நடந்து போகிறார். நடந்து போயிட்டு அந்த மண்டபத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் வச்சுடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. எங்களோட ஐடியாஸாக வந்து கேட்குறாரு, இந்த இடம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விசாரிக்கிறாரு, அவரோட ஐடியாஸ்லாம் சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், ஒரு கலெக்டரே இறங்கி வரது அந்த இடத்துக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி ஆயிருது. சப் கலெக்டர் இறங்கி பார்க்கும்போது பூஸ்ட் கிடச்ச மாதிரி ஆயிருது. இவங்கெல்லாம் விறுவிறு அந்த பணிகளை செய்கிறாங்க. நிறைய வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்த்து மட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து வராங்க. அவங்களும் அவங்களோட பொருளுதவி வந்து கொடுக்குறாங்க, அவங்களோட சைக்காலஜிக்கல் ஹெல்ப்பை கொடுக்குறாங்க. தாமிரபரணி நதி வந்து அந்த இடத்துல வந்து சுத்தமாயிடுச்சு. அப்புறம் அதே விஷ்ணு ஐஏஎஸ் வந்து என்ன சொல்கிறார் சொன்னாக்க, ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சக்கரவர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிஸ்டோரியனை கூட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்கிறார். சரி சார், நம்ம நடத்திடுவோம் சார் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டோரியன், ஒரு ரெனவுண்ட் ஹிஸ்டோரியனை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். அப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய படம் வரையக்கூடியவங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து கிராஃபிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஒரு ஓவியம், ஒரு திடீர்னு ஒரு சுவரை, துணியிலான ஒரு சுவரை ஏற்படுத்தி அந்த சுவரில் வந்து இப்போ யார் எந்த ஒரு தனிநபர் கூட வந்து சமுதாயத்தில் இருக்கிற தனிநபர் வந்து அவங்களுக்கு பேப்பர் பெயிண்ட்டும் ப்ரெஷ்ஷும் நாங்கள் கொடுத்துருவோம், தாமிரபரணியை பற்றி எந்த சிந்தனையும் அதில் வந்து அவங்க பதிவு பண்ணலாம், எந்த விதமான டிராயிங்கை அவங்க வந்து பதிவு பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி அதில் கிளாத்து, ஒயிட் கிளாத்து நாங்கள் செவர் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதில் எல்லோரும் வரைஞ்சாங்க. எல்லோரும் தாமிரபரணியை பற்றி, ஆசிரியர்கள், மாணவர்கள், அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள், ஆண்கள் என எல்லோரும், வயதானவங்க எல்லோரும் வந்து தாமிரபரணி, தாமிரபரணியை காப்போம், தாமிரபரணி நமது நதி, தாமிரபரணி நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதினாங்க. எழுதிட்டு அது பக்கத்துலேருந்து அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணினாங்க. இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், இப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி அவர்களும், இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஷில்பா மேடம் அவர்களும் அந்த பணியை வந்து தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய லெவலில் வந்து அது வந்து கொண்டு செல்லப்பட்டது. தாமிரபரணியை பாதுகாக்கணும் அப்படின்னு திரு வி விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள் போட்ட அந்த விதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கலெக்டர்ஸ், அவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கலெக்டர்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து பெரிய டிஸ்ட்ரிக் லெவலில், பெரிய லெவலில் கல்லூரிகள், பள்ளிகள், அப்புறம் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு 3 மாதத்துக்கு 1 6 மாதத்துக்கு 1 வந்து அவங்க வந்து தாமிரபரணிக்கு வந்து க்ளீனிங் கேம்பெயின் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒன்று வந்து பண்ணினாங்க. இதுவாக இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த தாமிரபரணியை க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு ஹிட்டாச்சி ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்கார். அந்த டிரைவர் வந்து என்ன செய்கிறார் சொன்னால், அவன் ஒரு 8ஆம் கிளாஸ் தான் அந்த பையன் படிச்சிருக்கான். அந்த பையனை உடனே ரோட்டரி கிளப்பில் நான் வந்து உறுப்பினராக இருக்கேன், இப்போ வந்து இந்த இடத்துல தலைவராக இருக்கேன், அந்த ரோட்டரி கிளப்புக்கு சாயங்காலம் கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி வியாழக்கிழமை லக்கீலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டரி கிளப்பை கூட்டிகிட்டு போய் அந்த பையனுக்கு, அந்த டிரைவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு சேரில் உட்காந்து சீஃப் கெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ரோலில் உட்காந்து அவனுக்கு ஒரு 2 ஷாலை போட்டு, எல்லோரும் ஷால் போட்டாங்க, ஷால் போட்டு உடனே இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து தாமிரபரணியை க்ளீன் பண்ணக்கூடிய பணியை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு அறிமுக உரையை நான் கொடுத்த உடனே சிலவங்க அவங்க கையில் வந்து 200 ரூபா கொடுத்தாங்க, 300 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபா கொடுத்தாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா கிட்ட அந்த பையனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு நிதி உதவி மாதிரி கொடுக்கப்பட்டது, ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஷாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு கையில் காமிச்சோடனே, அவனோட செல்லுக்கு அவனுக்கு அனுப்பிச்சோடனே அவன் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஜெயித்த மாதிரி, ஒரு பெரிய சமுதாய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி அவன் நினச்சான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, வார்த்தைகளுக்காக வேண்டி சொல்லலை, எல்லா ஹிட்டாச்சி. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் அந்த இடத்துல அந்த க்ளீனிங் நடந்தது. அந்த ஹிட்டாச்சி டிரைவர் வந்து அடுத்த ஹிட்டாச்சி ஜேசிபி டிரைவர்லாம் காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு இறங்கினா, இந்த பையன் நாங்கள் கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்தின அந்த பையன் மட்டும் காலையில் 6 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு 6:30 மணிக்கு ஹிட்டாச்சியை கொண்டு அது உள்ளே இறங்கிடுவாங்க. எல்லாரும் 4:30 மணிக்கு 5 மணிக்கு கரை இறட்டாங்க சொன்னால், இந்த ஹிட்டாச்சி டிரைவர் மட்டும் 7 மணி வரை உட்காந்து அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துருக்கோம். இதெல்லாம் உண்மையிலே ஒரு எனக்கு சொன்னாக்க ஒரு மயிர் கூச்சரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சின்ன சின்ன அங்கீகாரங்கள், எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுருக்கீங்களா, நீங்கள் நல்லா பண்ணீங்க, அருமையாக பண்ணீங்க, தம்பி சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த சமுதாயத்தில் வந்து அங்கீகாரம் தான். அந்த அங்கீகாரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதாக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சார், அந்த ஹிட்டாச்சி டிரைவர் அருமையாக க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணோன்னு பக்கத்தில் வந்து ஒருத்தார் சொல்கிறாரு, சார் இந்த பக்கத்தில் ஒரு உரை கிணறு இருக்குது சார், அந்த உரை கிணறையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க சார், அது பக்கத்தில் நிறைய செடிகள் இருந்து அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கி போய் அது உள்ளே இறங்குறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உரை கிணறு பகுதிக்குள்ளே அந்த ஹிட்டாச்சியே போகாது, ஏன்னா அவ்வளோ சகதியாக இருக்குது. அந்த கள்ளிக்குறிச்சி ஈவோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹிட்டாச்சியை கூட்டின்னு போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சேறு சகதியெல்லாம் க்ளீன் பண்ணும். அப்போ அந்த கள்ளிக்குறிச்சியோட இந்த கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்க் பண்ணாங்க சார் அந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுத்தமாக வருது, இப்போ எங்களுக்கு தண்ணி வந்து டேஸ்ட்டே மாறிடுச்சு, நல்ல விதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த தாமிரபரணி நதியை வந்து நம்ம க்ளீனிங் பொழுது நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு காலத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நம்ம நதிக்கு போகிறோம், தாமிரபரணி நதிக்கு போகிறோம், தண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தோம், வீட்டில் குடிக்கிறதுக்கு சரி, சாப்பிட்றதுக்கு சரி, சமைக்கிறதுக்கு சரி, தண்ணி அதை அந்த தண்ணியை டிபெண்ட் பண்ணியிருந்தோம்.
நதிகளை தேடி நாம் போனபோது நதிகள் நல்லா இருந்தது. எப்போ வந்து நதிகள் வந்து குழாய்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கே வர ஆரம்பித்ததோ, நம்ம வீட்டுக்கே அருவி மாதிரி ஷவர் மாதிரி கொட்ட ஆரம்பித்தோம், அப்போ நம்ம வந்து நதிகளை வந்து மறந்து போயிட்டோம். இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம நதிகளை நோக்கி போகணும். நதிகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கெட்டு போயிட்டே இருக்குது, இன்றைக்கி வந்து கெட்டு போயிட்டே இருக்குது. அது ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நிறைய நதிகளோட விதி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சாச்சு. நீங்கள் இங்கே இன்றைக்கி இங்கேருந்து சென்னை போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க அப்படி சொன்னால், அதில் வந்து ஒரு ஓரத்து சீட்டில், ரயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்து சீட் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இங்கேருந்து திருநெல்வேலி தாமிரபரணி நதி மட்டும்தான் வந்து அதில் தண்ணி போயிட்டுருக்கும். ஈவன் வந்து சாத்தூர் போகிறீங்க, அப்புறம் வந்து கோவில்பட்டி போகிறீங்க, சாத்தூர் போகிறீங்க, மதுரை போகிறீங்கன்னு சொன்னால், அங்கே பக்கம் இருக்கக்கூடிய நதிகள் ஃபுல்லுமே வந்து பார்த்துச்சோன்னா வெறுமன பாலம் மட்டும்தான் இருக்கும். சில சமயத்தில் கொஞ்சம் மணல் இருக்கும், ஆனால் இந்த ஒரு நதி மட்டும்தான் வந்து கொஞ்சம் உயிரோட உயிர்ப்போடு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இதை ஏதோ பேரளவுக்கு வந்து நம்ம செய்யக்கூடாது. இது யாருக்கு பாதுகாக்க முடியும் அப்படி சொன்னால், நீங்கள் இதுக்காக பெரிய லெவலாக செய்யணும். நீங்கள் இருக்கும் பொழுது போகும்பொழுது, இப்போ நிறைய கள்ளிக்குறிச்சியில் வந்து நிறைய அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த பணியில் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த லூர்து அப்படிங்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்கார், அவர் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் விநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முழு நேர பணியாகவே வந்து வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து பாராட்டுதலுக்குரியவர்கள். அவர்கள் எல்லோருமே நம்ம ஊர் நாயகர்கள் தான். இன்றைக்கி இந்த தாமிரபரணி பாதுகாப்பை ஆரம்பித்த அதுக்கு மூலமாக இருந்த பாலா வந்து நம்ம ஊர் நாயகன் தான். அப்படி நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க. எனக்கு பின்னால் இந்த முகம் காட்டாத பல ஹீரோக்கள் வந்து அங்கே வந்து இருந்துக்கிட்டு தான் இருங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய பணி மட்டும் இல்லை, தாமிரபரணி பாதுகாப்பில் பலருடைய பணி, கேஎஸ்எஸ் கார்த்திக் இருக்கார், இந்த மாதிரி பல்வேறு விதமான நபர்கள் வந்து தாமிரபரணி பாதுகாப்பில் வந்து தங்களை வந்து முழுமையாக வந்து ஈடுபடுத்திருக்காங்க. இங்கே இப்போ இந்த குறைந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச பேரில், எனக்கு புலப்பட்ட பேரில் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னும் என்னுடைய ஞாபகத்திற்கு வராத பல பேர்கள் இருக்குது, பல முகங்கள் இருக்குது. அவங்கள் எல்லோரும் போற்றுதலுக்குரியவர்களே. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பெரும்பாலான தொழிலதிபர்கள்ட்டையும் பேராசிரியர்கள்ட்டையும் கேட்குற வேண்டிய விஷயம் வந்து எதிர்கால திட்டங்கள் உங்களுடையது என்ன அப்படின்றது கேட்போம். அதே வகையில் உங்கள்ட்ட இதே கேள்வி முன்வைக்க சார், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதை நோக்கி சென்று கொண்டுட்டு இருக்கீங்க சார்? எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கடலளவு ஆசைப்படுறோம், ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி தான் நம்மளால் வந்து குடிக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை வந்து இப்போ ஒரு 20 வயசு பையன் போய் கேட்டிங்கன்னா நான் பெரிய லெவலில் ஜெயிச்சிடணும். எனக்கு வயசு 46 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிதர்சனமாக நம்ம ஒத்துக்கணும் அப்படி சொன்னாக்கா, நம்ம நினைக்கிறது, நம்ம ஒன்று நினைக்கிறது, தெய்வம் ஒன்று நினைக்க அப்படி சொல்லுவோம். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 40 வருஷம், அதிகபட்சம் போனால் 45 வருஷம், குறைஞ்சபட்சம் போனால் 30 வருஷம் அப்படிங்கிறது தான் நம்முடைய உண்மை. இதுதான் வந்து நிறைய நிறைய வந்ததுக்கப்புறம் நம்ம புரிஞ்சக்கூடியது. இதில் வந்து நான் பெரிய லெவலெலாம் ஆசைப்படலை. ஒவ்வொரு இடமும் என்னுடைய மாணவர்கள் வந்து ஒரு 25 மாணவர்கள் வந்து வராங்க. அந்த 25 மாணவர்களையும் நான் வந்து பக்குவப்படுத்தணும், அவங்கள வந்து சுற்றுச்சூழல் நண்பர்களாக மாற்ற வேண்டும், சுற்றுச்சூழல் சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களாக வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா வந்து ஒரு பெரிய பணி, எனக்கு இருக்கக்கூடிய பணி. முதல்ல வீட்டை கவனி, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களெல்லாம் கவனிக்கிறத விட நான் வந்து என்னுடைய மாணவர்களை தயார்படுத்தணும். ஒவ்வொரு வருடம் வந்து வரக்கூடிய என்னுடைய வரக்கூடிய மாணவர்களை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. அப்புறம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சுற்றுச்சூழல் நண்பர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதெல்லாம் தாண்டி என்னுடைய மாணவர்கள் இருக்கட்டும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கட்டும், நான் சுற்றுச்சூழலுக்கு கேடு பண்ணாமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் கடைக்கு போகிறேன் அப்படி சொன்னால் ஒரு பாலித்தீன் பை வாங்கக்கூடாது. நான் ஆற்றுக்கு போகிறேன் அப்படி சொன்னால் அந்த இடத்துல ஒரு பாட்டிலையோ எதையோ போடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பாட்டில் வந்து சுத்தம் பண்ணணும். நான் வந்து அந்த இடத்துல வந்து ஆறை வந்து பால் படுத்தக்கூடாது, ஆறில் துப்பக்கூடாது. அப்புறம் வந்து நான் என்னால் முடிஞ்ச இயற்கை விவசாயத்தை வந்து நான் பண்ணணும், என்னால் முடிஞ்ச உணவை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அப்போது இந்த சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் மாற்றத்துலேருந்து, தனிநபர் மாற்றம் தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து தாண்டி வந்து இருக்குது. இப்படி வந்து நம்ம மாறணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தனிநபராக இருந்து நம்ம இந்த இந்த சுற்றுச்சூழலுக்கும் சமுதாயத்துக்கும் எந்த விதத்தில் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, என்னுடைய குடும்பம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, என்னை சார்ந்த என்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களால் இந்த சுற்றுச்சூழலுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ இந்த விதத்திலும் தீங்கு ஏற்படுது. அவர்களால் நன்மைகள் தான் ஏற்பட வேண்டும், அவர்கள் சார்ந்தவர்களால் நன்மை தான் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பையன் படித்தான், பிரவீன்குமார்னு ஒரு பையன் படித்தான். அவனை வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த கூட்டங்களுக்கெல்லாம் நான் வந்து கூட்டின்னு போவேன். கூட்டின்னு போகும்பொழுது அதுலேருந்து அதனால் ஈர்க்கப்பட்ட அந்த பையன் வந்து உதாரணத்துக்கு அந்த மணலில் யாரையும் கடத்தினானாக்கா வண்டியை மறைக்கிறது, மணல் லாரிகளை மறைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஈடுபட ஆரம்பித்தான். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தன்னை வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஒரு காதலனாக ஒரு போராளியாக வந்து மாற்ற ஆரம்பித்தான். மாற்ற ஆரம்பித்தோன்னே சமுதாயத்தை நம்மளால் ரொம்ப பெரிய லெவலில் நம்மளால் திருத்த முடியாதுப்பா.
நம்ம தான் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவனுக்கு சில விஷயங்களை ரொம்ப ரஃப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான்னு அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் சுற்றுச்சூழலில் வந்து ஒரு படிப்பில் ஆர்வத்தை காமிக்க ஆரம்பித்தான். இப்போ முள் எலின்னு சொல்லக்கூடிய ஒரு எலி முன்னால் நிறைய இருந்திருக்கு, நான் பார்த்ததில்லை. அந்த எலி வந்து இந்தியாவில் நிறைய இடங்களில் இருந்திருக்கு, கிராமங்களில் இருந்திருக்கு, இன்றைக்கி அழிஞ்சே போயிடுச்சு கிட்டத்தட்ட. அந்த முள் எலியோட வாழ்க்கையை அவன் வந்து படிக்க ஆரம்பித்தான். அந்த முள்ளெலியை இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரீடிஸ்கவர் பண்ணான், அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்ச அந்த ஒரு இனத்தை வந்து ரீடிஸ்கவர் பண்ணி இந்த இடங்கள்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது, அது அழிஞ்சு போகல அப்படிங்கிறத வந்து அவன் கண்டுபிடிச்சான். சைனாவில் போய் அவன் பிஹெச்டி பண்ணிட்டு வந்தான். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக, போராளியாக, காதலனாக இன்றைக்கி வந்து பெரிய ஒரு சமூக அந்தஸ்தோடு வந்து வந்துட்டு. இப்போ இவன் வந்து ஒரு உதாரணம். இதை மாதிரி நிறைய மாணவர்கள் சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து சூழல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். நான் அதைத்தான் என்னுடைய என்னிடம் பயின்று வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு நல்ல மாணவர்களாக, ஒரு நல்ல குடிமக்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சார், இப்போ இறுதியாக வந்து தாமிரபரணியை நேசித்து இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய நமக்கு நெல்லை மாவட்ட மக்களுக்கும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தாமிரபரணி நதி தான் நம்மளுடைய ஜீவன். தாமிரபரணி நதி தான் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இதுபோக இன்றைக்கி விருதுநகர், இன்னும் விட்டாச்சுனாக்க மதுரை போன்ற அனைத்து மாவட்டங்களோட உயிர் நாடி. ஏன்னா தண்ணி இன்றைக்கி இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து போயாச்சு. மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படி சொன்னால் தண்ணீருக்காகத்தான் வரும் என்று அறிஞர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். இந்த தாமிரபரணி நதி அப்படிங்கிறது அதோடய பெருமையை பற்றி, வரலாற்று சிறப்புகளை பற்றி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த நதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீவ நதி. இந்த நதி அதோடய வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இந்த நதியை காப்பதில் அரசாங்கம் ஓரளவுக்கு செயல்பட்டு விட்டுருக்கு. அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்கள்லாம் முழு வீச்சோட இப்போது ஒரு ஒரு கடந்த ஒரு 15 வருடங்களாக முழு வீச்சோட வந்து அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க. சமுதாயமும் அதை பற்றின உண்மையை உணர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தால் கூட இது காணாது. இப்போது எல்லோரும் வந்து தன்னை வந்து அதில் முழுமையாக வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்போது ஆடிப்பெருக்கு போன்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வந்து சாப்பிட்றாங்க. இதை மாதிரி அடிக்கடி வந்து போகணும், போயிட்டு அந்த நதியை போய் பார்க்கணும். முன்னாலாம் அந்த பாறையை நான் சின்ன வயசில் சாப்பாடை கொண்டு போவோம், அந்த பழைய சாதை கொண்டு போய் அந்த பாறையை க்ளீன் பண்ணி அந்த பாறையிலே போட்டு அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து குடித்த காலங்கள்லாம் வந்து இருந்தது. இப்போது இந்த நதியோட பாதுகாப்பை வலியுறுத்தி அதை மாணவர்கள் மத்தியில் எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடமும் தாமிரபரணி நதியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து பெரிய லெவலில் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி சொன்னால், எங்களுடைய பரமகல்யாணி கல்லூரியோட ரோட்ராக்ட் அமைப்பிலிருந்து, அம்பாசமுத்திர ரோட்டரி கிளப்பிலேருந்து ஒவ்வொரு இடமும் இப்போ ரெண்டு இடமும் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சம் ஒரு மினிமமாக பண்ணினோம், ஸ்மாலாக பண்ணினோம். ரெண்டாவது வருஷம் இன்னுமே பெரிய லெவலில் பண்ணினோம். முனைவர் குமார், எங்களுடைய தமிழ்துறை தலைவர், எங்களுடைய கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் குமார் அவர்களை நடுவராக வைத்து கிட்டத்தட்ட 40 மாணவர்களை அங்கே கூட்டின்னு போய் அவங்கள தாமிரபரணி பாதுகாப்பு, தாமிரபரணியோட எடில், தாமிரபரணியோட வரலாறு, தாமிரபரணியோட தொன்மை, பண்பாடு, கலாச்சாரம், தாமிரபரணியோட பொருளாதார பங்கு அதெல்லாம் வலியுறுத்தி தாமிரபரணியை பற்றி ஒரு கவிதையை வந்து எழுதி வாசணும். மரபு கவிதையிலும் எழுதப்பட்டன, புது கவிதையிலும் எழுதப்பட்டன. கிட்டத்தட்ட இந்த உடன் ஒரு 40 மாணவர்கள் வந்து அதில் வந்து பங்கெடுத்தாங்க. அந்த மாணவர்கள்லாம் உண்மையிலே அவங்க ஒரு காண கிடைக்காத பொக்கிஷமாக தான் அந்த நிகழ்ச்சி வந்து நினைக்கிறாங்க. வந்து அந்த மாணவர்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது முன்னால் அவங்க விஷ் பண்ணதுக்கும், முன்னால் அவங்கள பார்த்து நம்மளை சிரித்ததுக்கும், நம்மளை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்ததுக்கும், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் புன்முறுவல் பூக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஒரு மரியாதை கலந்த ஒரு புன்னகை, மரியாதை கலந்த ஒரு வணக்கம், மரியாதை கலந்த ஒரு நட்பு நம்ம மேலே வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து அந்த மாணவர்கள் மத்தியில், எல்லார் மத்தியிலையும் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம். எங்கள் கல்லூரி இதை பண்ணியிருக்கோம், இது இன்னோவேஷனாக நாங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லை. இதே போல் ஒவ்வொரு பள்ளியும், ஒவ்வொரு கல்லூரியும், ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து அந்த தாமிரபரணியில் வந்து போய் பார்க்கணும், விழா எடுக்கணும், தாமிரபரணியை வந்து நம்ம போற்றணும் அப்படிங்கக்கூடிய என்னுடைய தகவலை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நேர்களே, இயற்கை சார்ந்து வந்து மனிதர்களாகிய நாம் தான் வந்து வாழ்ந்து வருகிறோம். நம்மை சார்ந்து இயற்கை வாழலை அப்படின்றத வந்து சார் வந்து ரொம்பவே நிதர்சனமாக சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாம் வந்து கேட்க கேட்க வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து நம்மளுடைய ஆர்வம் வந்து
இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகிறத வந்து நம்ம இந்த பேட்டியின் மூலமாக உணர்ந்தோம் அப்படின்றதே சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.